அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வேரிகோஸ் வெயின், கால் வந்து வீனஸ், நரம்பு சுருள், காலில் வந்து நரம்பு சுருள் மாதிரி சுருண்டுருக்கு, அங்கங்கே பச்சை நரம்பு படைச்சிட்ருக்கு. ஸோ இந்த வேரிகோஸ் வெயின் நம்ம முந்தைய காணொலியில் சொல்லியிருக்கோம், எல்லா வேரிகோஸ் வெயினும் ஒன்றல்ல. அதே மாதிரி சிம்பிளாக இருக்கிறது சில நேரம் பிரச்சனைகளை உருவாக்கும், சில நேரம் சீரியஸாக இருப்பது ஒன்றையும் உருவாக்காது. என்ன நம்ம பொடி வச்சு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும், ஆனால் அது மிகப்பெரிய தொந்தரவை உண்டாக்கும். சில நேரங்கள் சீரியஸாக இருக்கிற மாதிரி காலெலாம் புண்கள் ஏற்பட்டிருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுதான் இந்த வேரிகோஸ் வெயின். இந்த வேரிகோஸ் வெயினை பற்றி புரிந்து கொள்வது என்பது வந்து மிக கடினமான ஒன்று. ஸோ அதை சுலபமான முறையில் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற 100-90% மேலே இருக்கிற வேரிகோஸ் வெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கங்கே பச்சை நரம்பு சிறு சிறுசாக பச்சை பச்சையாக சுருண்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது தொந்தரவு கிடையாது. ஏன் இந்த மாதிரி தொந்தரவு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்டேஜ் 1, ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள வேரிகோஸ் வெயின். இரண்டாவது, இந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள வேரிகோஸ் வெயினை விட முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, வந்து கால்லாம் வந்து நரம்பு சுருண்டு, நான் சொன்ன மாதிரி இரண்டு இயற்கை இரண் தொடையிலையும் கால்லையும் முழங்கால்கிட்டையும் செஃபினோ ஃபெமரல் ஜென்ஷன், செஃபினோ பாப்புலர் ஜென்ஷன், இரண்டு இயற்கை அரண்கள் உடைந்து விட்டால், லீக் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகி நான் காலில் வந்து நரம்பு பெருசாக சுருண்டிருக்கும். அது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் போகும். ஸ்டேஜ் 4ங்கிறது புண்கள் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி டிவிடி, அந்த காலில் ரத்தம் உறைந்து கெண்டக்கால்லாம் வலி மிக அதிகமாக வலி இருக்கிறது வந்து. ஸோ இந்த 2, 3, 4, இந்த 4 வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த 2, 3 வந்து கண்டிப்பாக அதை இயற்கை இறனுடைய ஸ்கேனர் ரிப்போர்ட்டை வச்சு தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது முக்கால்வாசி வர 90% இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கிரேட், அதாவது முதல் ஸ்டேஜில் உள்ள ஸ்பைடர் வெயின்ஸ். இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு கெண்ட வலி வந்து பயங்கரமாக இருக்கும் டாக்டர். இந்த பச்சை நரம்பு புடைச்சதுன்னா உயிர் போகிற மாதிரி வலிக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் போகிற மாதிரி இருக்கிற வலி வேரிகோஸ் வெயினால் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதுதான் இந்த காணொலியோட டேக்ஹோம் மெசேஜ். எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரிகோஸ் வெயின் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஸ்பைடர் வெயின்ஸு. இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து ஒரு நானே சொல்லிட்டேன், ஸ்டேஜ் 1 சொல்லிட்டேன். ஸ்டேஜ் 1னா கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆரம்ப நிலையில் உள்ளது எப்படி மிக அதிகமான வலியை உண்டாக்கும் அப்படின்னா, இதனால் வலி இருக்காது. வலி இருப்பது வேறு ஏதோ காரணத்தினால், உள்ளே இருக்கிற காரணத்தினால். ஆனால் நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வெளியில் தெரிவது இந்த பச்சை நரம்பு புடைப்பது. ஸோ அப்போ நம்ம வெளியில் தெரிகிற பச்சை நரம்பு புடைச்சதை வச்சு பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலி உள்ளே இருக்குதுன்னா ஒரு இடுப்புலேருந்து பிறகு பார்த்திங்கன்னா தொடையில சின்ன சின்னதாக இருக்கும், தொடையெல்லாம் வலிக்குதுங்க டாக்டர், அப்படியே உள்ளே புடுங்கிற மாதிரி இருக்குதுங்க, கெண்டக்கால் இழுத்து பிடிக்குதுங்கம்பாங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி பார்க்குறப்ப, வேரிகோஸ் வெயின்னால் அந்த வலி இல்லை. இந்த வேரிகோஸ் வெயின் ஸ்டேஜ் 1 தான், இது தொந்தரவு பண்ணாது. இதற்கு அதிகபட்சம் நீங்கள் வந்து சாக்ஸு, வாக்கிங்கு, ஸோ நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி, உடல் எடையை குறைச்சிக்கிறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறப்ப தலகாணி வச்சு காலை மேலத்துக்கு வச்சு பிறகு பிலோனி ஸ்டாக்கிங்ஸ் போட்டாலே போதுமானது. ஒருவேளை வலி இருந்தால் வலி மாத்திரைகள் உட்கொள்ளலாம். ரொம்ப அதிகமாக வலி இருக்கும்போது, மிகவும் அதிகமாக இந்த மாதிரி புடுங்குற மாதிரி வலி இருக்கும்பொழுது, இந்த ஸ்டேஜ் 1 வேரிகோஸ் வெயினினால் இந்த வலி இல்லை. இந்த வலிக்கான காரணம் வேறெங்கோ உள்ளது. அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து சயாட்டிக்கா. இந்த தொடையும் கால்லையும் வலிக்குது அப்படின்னாவே, ஒரு கால் ஃபுல்லாக வலி இருக்குது, குடையுது, நைட்டு தூங்க முடியல, ஒரு மாதிரி உள்ளே புடுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே, அது வந்து முதுகு ஜவ்வு விலகி அந்த காலுக்கு ஒரு நரம்பு அழுத்தமாக இருக்கலாம், இல்லை வந்து விட்டமின் குறைபாடாக இருக்கலாம், விட்டமின் டி குறைபாடாக இருக்கலாம், நரம்பு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து பாதங்கால் எரிச்சல் இருக்கும்போது அந்த விட்டமின்ஸ் குறைபாடோ, சுகர் வியாதிகளோ, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாமே ஒழிய, அதை கண்டறிய வேண்டியமே ஒழிய, இந்த வேரிகோஸ் வெயினை கண்டு நீங்கள் இதில் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 1 ஸ்பைடர் வெயினாக இருக்கும் பட்சத்தில், ஸோ இந்த புண்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம அதுக்காக பயப்பட்டு அதுக்காக மருத்துவரை அணுகி அதுக்கு வந்து வீனஸ் டாப்ளர் ரத்த குழாய் எடுத்து இயற்கை இரண் இரண்டும் நன்றாக இருக்கிறதான்னு பார்த்துக்கணும். இயற்கை இரண் ரெண்டு நல்லா இருந்தது அப்படின்னாவே வந்து லீக் இல்லை அப்படின்னாலே, நம்ம வந்து சிம்பிளான நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணினா போதும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிற ஸ்பைடர் வெயின்ஸை டெஃபினட்டாக வலி அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதற்கு உரிய காரணம், முக்கியமான காரணம் சயாட்டிக்கா, இரண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு விட்டமின் குறைபாடு, நரம்பு பாதிப்புகள். ஸோ இதை கண்டறிந்து அதற்கான வைத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நீங்கள் அந்த வலி வந்து கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். கண்டிப்பாக ஸ்பைடர் வெயினை நினைத்து பயப்படக்கூடாது. இது பச்சை நரம்பு புடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக வந்து இதுதான் அது வலிக்கு உண்டான காரணமா, இது ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமா, திடீர்னு அதிகமாகிடுமா அப்படின்னு நினச்சி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப சாதாரண விஷயம், நிறைய பேர்த்துக்கு இது இருக்குது, 90% சிம்பிளாகவே சரியாகுது. ஸோ இந்த வேரிகோஸ் வெயின் சம்மந்தமாக நிறையா நம்ம காணொலிகள்
போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களோட அச்சத்தை போக்குறதுக்கு உண்டான வீடியோ. இதை நிறைய பேர்த்து நான் நோயாளிகிட்ட பார்க்குறேன், நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து இந்த பதிவு வந்து இன்னும் நிறைய பேர் பார்க்காதவர்கள், ஆரம்ப நிலையில் கண்டறியறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு அவர் மனதில் ஏற்படக்கூடிய அச்சத்தை தீர்க்கிற பட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.